ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் உங்கள் ரக்ஷயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 170வது படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஜெயிலர் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கான எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களை டிஜே ஞானவேலு, லோகேஷ் கனகராஜ்லாம் டைரக்ட் பண்ணுறாங்க. இதில் டிஜே ஞானவேலு அவர்களுடைய டைரக்ஷனில் உருவாக இருக்கக்கூடிய படத்தை லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்குது. நம்மளுடைய அனிருத் அவர்கள் இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கான பூஜையெல்லாம் சமீபத்தில் தான் நடந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டுமே கூடிய சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த ஒரு படத்துல ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்லாம் ஆல்ரெடி வெளிவந்த நிலையில அது ஏறக்குறைய இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மஞ்சு வாரியர், பகத் வாசல்னு பல பேருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்த நிலையில இவங்க கூட சேர்ந்து தெலுங்கு நடிகரான ராணா அவர்களுமே இணைஞ்சிருக்காரா. முதல்ல அந்த ஒரு கதாபாத்திரத்துல நாணி அவர்கள் தான் கமிட் ஆகி இருந்தாரா, பட் இருந்தாலுமே அவர் இந்த படத்துல நடிக்கலையா, அவருடைய ரோல்ல தான் ராணா அவர்கள் நடிக்க போறாரா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான படப்பிடிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துல இருந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷன் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 170வது படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.